வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சேவல் வந்து 21 நாள் தயார் செய்யும் பொழுது அந்த சேவலை துடைப்பாங்க இல்லைங்களா, சேவலை தயார் செய்யக்கூடிய நபர் எப்படி அந்த 21 நாளும் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அவர் என்னென்ன விரதங்களை கடைபிடிக்கணும், அதாவது நடைமுறை வாழ்க்கையில இருந்து அவர் எப்படி கொஞ்சமாவது விரதத்தை கடைபிடிச்சு சேவலை தொடச்சு கையில் வைக்கிறது, அந்த 21 நாளில் சேவலை எப்படி தொடைக்கணும், எந்த மாதிரி தீனி கொடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரியான பராமரிப்பு முறைகள் செய்யணும், இன்னும் சில விஷயங்கள், அதை பற்றி இன்னைக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நண்பர்களே, தயவு செஞ்சு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் முழுசாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் முழுசாக புரியும். நண்பர்களே, நம்முடைய சேனல் நேம் ஜாவா ஆறுமுகம் ஜி, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல பயனுள்ள தகவல்கள் தான் நான் சொல்லுவேன். சரி நண்பர்களே, நண்பர்களே, இப்போ ஒரு ஜதை பண்ணியாச்சு, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் எழுதிட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தான் நம்ம வந்து அக்ரிமெண்ட் எழுதுவோம், அந்த நாட்களில் தான் நமக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முறையினால அந்த காலத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து அக்ரிமெண்ட் எழுதுவாங்க. அதே மாதிரி ரெடிமேடாக வந்து பறக்கவிடுற சேவல்கள் வந்து எந்த நாளில் வேணாலும் பறக்கவிடுறாங்க. ஆனால் அக்ரிமெண்ட்லேயே வந்து மற்ற நாட்களில் பறக்கவிடுற விஷயங்களும் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு நாள் 1ஆம் தேதி அக்ரிமெண்ட் எழுதுறாங்க அப்படின்னா சேவல் கரெக்டாக அந்த 1ஆம் தேதியிலேருந்து 21வது நாள் களத்தில் இறங்கும். 21ஆம் தேதி களத்தில் இறங்கும்னு வச்சுக்கலாம். அந்த 21 நாளும் சேவலை எப்படி நம்ம பராமரிக்கணும், அதே மாதிரி அந்த சேவலை பராமரிக்கக்கூடியவர், இந்த சேவலை தொடைப்பார் இல்லைங்களா, அவர் எப்படி அந்த 21 நாளும் இருக்கணும். நண்பர்களே, சேவலை வந்து அக்ரிமெண்ட் எழுதுன அடுத்த நாள்லேருந்து சேவலை கையில் எடுப்பாங்க. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து அக்ரிமெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா திங்கள் கிழமை காலையில் இருந்து சேவலை கையில் எடுத்து தொடைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தொடைக்கும் பொழுது காலையில், அது வந்து குளிர்காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும், காலையில் ஒரு 7:30-8 மணிக்கு சேவலுக்கு சிறிது காலை உணவு கொடுக்கணும். அது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ அந்த உணவு முறைகள் பற்றியோ இல்லை அந்த துடைப்பு முறைகள் பற்றியோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் சொல்லியாச்சு. அந்த சேவலை துடைக்கக்கூடிய நபர் எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சேவலுக்கு தேனி கொடுக்கறது, நீச்சல் போடுறது, உடான் கொடுக்கறது, தரை கஷ்டமாக தரைப்பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை விட மிக முக்கியமான விஷயம் இந்த சேவலை துடைப்பவர் கையில் தான் இருக்குது. ஜாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் தான் சேவலை 21 நாள் துடைக்கிறது ஒருத்தராக இருப்பார், களத்தில் இறக்குற ஜாக்கி ஒருத்தராக இருப்பார். அந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி முழுசாக அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ ஜாக்கி களத்தில் இறக்குறாருன்னா அவர் குறைஞ்சது ஒரு 3 நாளாவது விரதமாக இருந்துட்டு வந்து களத்தில் இறக்கணும் சேவலை. இப்போ நான் துடைக்கிறேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், நான் வந்து சேவலை துடைக்கிறேன், 21 நாள், அதாவது 20 நாள் நான் சேவலை கையில் வச்சு துடைச்சிட்டேன், 21வது நாள் நான் களத்தில் இறக்கும் பொழுது நான் களத்தில் இறக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஜாக்கி இருப்பாங்க, அவரை கொண்டு போய் நீ தான் களத்தில் இறக்கணும் தப்பா களத்தில் இறக்குன்னு சேவலை கொடுத்தோம்னா அந்த ஜாக்கியாக இருக்கிறவர் குறைந்தது 3 நாட்கள் விரதமாக இருக்கணும். எப்படி, எந்த ஒரு தீய பழக்கங்களுக்கும் போகக்கூடாது, அது புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும், மது குடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், 3 நாள் சுத்தமாக இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் ஜாக்கியாக வந்து சேவலை களத்தில் எடுத்துட்டு கொண்டு போய் விடணும். இதெல்லாம் இப்போ நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் பழகின விதம் அந்த மாதிரி, எனக்கு இருந்த குருநாதர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ கூட சொல்கிறேங்க, என்னுடைய குருநாதர் இன்னமும் ஒருத்தர் உயிரோடு இருக்காரு, அவர் பேர் வந்து நடராஜன்,
பெரியவர் இறந்துட்டாரு, நடராஜன் ஒரு அண்ணா அவர் இருக்காரு, அவருக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. கொரோனா கூட அவருக்கு வந்துச்சு, வந்து ஓடி போச்சு, அவரை பார்த்து பயந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசுக்கு மேலாகுது, கொரோனா வந்து கொரோனாவே ஓடி போச்சு அவரை பார்த்து. பர்ஃபெக்டா இருக்கிறார் ஆள். காரணம் என்னன்னா எந்த தீய பழக்கமும் அவருக்கு இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. சரி, ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ பாருங்க, நான் வந்து தயார் தேனி செஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த தயார் தேனியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாருங்க நண்பர்களே, இப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்படி எடுக்கிறோம்னா நீங்க எந்த மாதிரி பண்ணாலும் அது வந்துடணும். பாருங்க, இப்படி பண்ணீங்கன்னா இப்படி உருண்டையா வந்துடணும், இப்படி அழுத்தினீங்கன்னா இப்படி ஆயிடணும். கையில பாருங்க எவ்வளோ எண்ணெய் வந்துருக்குது, எண்ணெய் பசை. இது எண்ணெய் இல்லை, இந்த கொப்பரை தேங்காயினுடைய எண்ணெய் பசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேன், இதெல்லாம் கலந்தது. இப்போ இந்த மாதிரி வந்து மெதுவாக இருக்கணும். தயாரித்தினை பொறுத்த வரைக்கும் இப்படி மெதுவாக இருக்கணும், கல் மாதிரி பண்ணி ஊட்டக்கூடாது. சார் ரைட், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டாச்சு, சொல்லிட்டோம், தயாரித்தினை பற்றி சொல்லியாச்சு. பாருங்க, இதில் இருக்கும் ஒரு 2 கிலோ இருக்கும், ஒரு பஞ்சை ஊட்டிட்டான் சேவலுக்கு, ஒரு 2 கிலோ இருக்கும், எல்லாமே கலந்தது, பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட் எல்லாமே கலந்தது. 3000 ரூபாய் இது ரேட்டு, இது ரேட்டு வந்து 3000 ரூபாய். எல்லாமே குவாலிட்டியான பொருளுங்க வாங்கி தேன்லேயே போட்டு ஊற வச்சு ரெடி, தேன்லேயே போட்டு ரெடி பண்ணது. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், இவ்வளோ செலவும் ஆகுது. ஆனால் இது பூரா ஒரே சேவலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இல்லை, 20 நாள் 21 நாள்னு இல்லை, அதை விட அதிகமாக கூட வரும். நம்ம எக்ஸ்ட்ரா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், வேறு சேவலுக்கு கொடுக்கலாம், நம்மளே சாப்பிட்லாம். அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நண்பர்களே, சேவலை கையில் எடுத்து துடைக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த மாதிரி நபராக கூட இருங்க, அதாவது திருமணம் ஆனவராக இருக்கலாம், அல்லது திருமணம் ஆகாத நபராக கூட இருக்கலாம், நீங்கள் சேவலை கையில் எடுத்து நீங்கள் தான் துடைக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அக்ரிமெண்ட் எழுதின நாளில் இருந்தே நீங்கள் வந்து விரதமாக இருக்கணும். ஏடாடே இதெல்லாம் போய் இந்த காலத்தில் ஒத்து வருமாடா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் போய் இந்த காலத்தில் ஒத்து வருமா, 21 நாள் எவனோ விரதம் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் வந்து உண்மை, அதுதான் எப்பவுமே இருந்தது, நாங்கள் அப்படி தான் இருந்தோம். சும்மா ஒன்றும் வாய் விளையாட்டுக்கு வாய் பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, உண்மையிலேயே நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். சேவலை களத்தில் இறக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு தவம், ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 1 ரூபா பந்தியம் கட்டுங்க, இல்லை 1 கோடி கட்டுங்க, இல்லை 1 ரூபா கூட கட்டாது போங்க, அதெல்லாம் அது இங்கே காசு பற்றி நான் இங்கே பேச வரவே இல்லை, அது சூதாட்டம் அப்படின்ற விஷயத்தில் போயிடும், அதை பற்றி நான் பேசலை. யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படின்றது தான் களத்தில், ஏன் சேவல் ஜெயிக்குதா அடுத்தவங்க சேவல் ஜெயிக்குதா. அப்போ அடுத்தவங்க சேவல் ஜெயிச்சிருச்சுன்னா நான் தோத்த மாதிரி இல்லையா. அப்போது நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போமா இல்லை தோக்கணும்னு நினைப்போமா, ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம். அப்போ ஜெயிக்கணும்னா அதுக்குண்டான விஷயங்களை 100% நம்ம எஃபோர்ட்டை போடணும், அந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். சும்மா கொண்டு போகிறது, இன்னைக்கு நைட்டு ஏதாவது செஞ்சுருப்பான், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டு ஏதாவது அவன் செஞ்சுருப்பான், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், குடிச்சிருப்பான்ல ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். காலையில் எந்திரிச்சு குளிக்கிறானோ இல்லையோ சேவலை கையில் தூக்கின்னு களத்துக்கு ஓடுறது. எதுக்கு இந்த ரெடிமேட் பந்தயமெல்லாம் போடுறாங்கல்ல, திடீர் பந்தயம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அது திடீர் பந்தயத்துக்கு எடுத்துன்னு போயிடுறான், குளிக்கிறானோ இல்லையோ சுத்தமாக இருக்கிறானோ இல்லையோ எடுத்துன்னு ஓடி போயிடுறோம். எப்படி ஜெயிக்கும் சேவல், ஜெயிக்கிற மாதிரியான இருந்தால் இருக்கிற சேவலாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு பாயிண்டில் விட்டுரும், சுத்தமாக ஒன்றுத்துக்கு ஆகாத சேவல் வந்து அடிச்சு போட்டு போயிருந்தவன். அப்படி நண்பர்களே, தயவு செய்து இந்த கலை, இந்த சண்டை சேவல் கலை அப்படின்றது வந்து, சேவல் சண்டைன்றது ஒரு சாதாரண விஷயமா இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு என்னமோ நிறைய பேர் கையில் சேவலுங்க இருக்குது. இப்போ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாலக்கோடு வட்டாரத்துலேயே, பாலக்கோடு வட்டம் தாலுக்கா, இந்த பாலக்கோடு தாலுக்காவிலேயே எனக்கு தெரிஞ்சு, நான் அப்போ அதான் அந்த சேவல் கலைக்கு உள்ளே வரும் பொழுது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல லைன், அதே முக்கியமாக சண்டை சேவல்கள் இருந்தது, பெரிய பெரிய ஆளுங்க அவ்வளோதான்.
மீதி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டவன் போனவங்களுக்கெல்லாம் விற்க மாட்டாங்க. அப்படி இருந்த ஒரு லைனேஜ் எப்படியோ ஒரு உறவினர்கள், இப்போ என்கிட்ட நிறைய கோழி குஞ்சல் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய உறவினர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன், இதை வச்சுட்டு இருங்க கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, நீங்கள் பெருசானதுக்கு அப்புறமா நான் ஒரு என்ன விலையோ அந்த விலையை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துடுவோம். அவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய உறவினர்களுக்கோ இல்லை அவங்களுடைய நண்பர்களுக்கோ யாராவது கேட்பாங்க, அதை பார்த்ததுமே அந்த அம்சங்கள் பார்த்ததுமே இதில் ஒரு ரெண்டு கோழி குஞ்சு எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னா, இல்லைப்பா அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா ஏதோ காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு இல்லை நாய் பிடிச்சிட்டு போயிருன்னு சொல்லிடு, குடி எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போயிடுறது. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைப்பா ரெண்டு நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சுப்பா முடிஞ்சு போச்சா, அப்போ அந்த லைன் எங்கே போயிடுச்சு, வெளியில் போயிடுச்சு, நமக்கே தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி பலவாறு வந்து நம்ம அந்த பழைய லைன்கள்லாம் உடைஞ்சி இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு. இப்போ பாலக்கோடு சாதாரணமாக பாலக்கோட்லேயே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு சண்டை சாவல் வச்சுருக்குறாங்க, நல்ல லைனா இல்லையான்லாம் சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது, நிறைய டீமுங்க உருவாச்சாங்க கொண்டு போய் விடுறாங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் என்ன சொல்கிறதுன்னா இந்த கலை அப்படின்றதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, அந்த பாரம்பரியத்தை கெடுத்துடாதீங்க தயவு செய்து. அதைத்தான் நான் சொல்கிறேன், சேவலை கையில் எடுக்கிறவங்க, துடைக்கிறதுக்கு எடுக்கிறவங்க, அக்ரிமெண்ட் எழுதின நாளில் இருந்து சேவல் களத்துக்கு போய் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தயவு செய்து தவறான விஷயங்களுக்கு போகக்கூடாது. திருமணம் மாணவராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குடும்பத்தில் தனியாக படுத்துக்கங்க, சுத்தமாக இருந்துக்கங்க. திருமணம் ஆகாதவராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் நீங்களும் கட்டுப்பாடோடு இருக்கணும். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது கூட பண்ணக்கூடாது, அதை கூட பண்ணக்கூடாது. இன்றைக்கெல்லாம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சேவல் களத்தில் இறங்குதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே அவங்க குடிச்சிடுறாங்க. அதே மாதிரி காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேவலை எடுத்து ரெடி பண்ணி கொண்டு போய் களத்தில் இறக்குறது இதெல்லாம் கண் கூட பார்க்குறோம். இப்போ அங்கங்கே ரொம்ப அநியாயங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ரொம்ப நல்ல சேவலாக இருந்தால் கூட அது ஒழுங்காக சண்டை செய்யாது, அதுக்குண்டான மரியாதையை நம்ம கொடுத்தோம்னா தான் நமக்குண்டான மரியாதையை அது கொடுக்கும், களத்தில் உயிர் போனாலும் ஓடாமல் நிற்கும் செய்யும். தயவு செய்து நண்பர்களே இந்த சேவல்களையை வந்து கொச்சைப்படுத்திடாதீங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி ஜெயிச்சுட்டா அப்படியே பெருசாக நான் தான் பெரிய ஆளும் அம்மா இவங்களும் பீத்திக்கிறது பண்ணுறது எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப காலத்துக்கு நீடிக்க முடியாது அந்த மாதிரி இருந்தால், உண்மையிலே சொல்கிறேன். அதாவது நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு லிமிட்டாக எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம இருந்தோம்னா ரொம்ப காலத்துக்கு நீடிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையே நான் எடுத்துக்கலாம், எவ்வளவோ களத்தில் நாங்கள் இறக்கி இருக்கிறோம், நம்ம ஏரியா பசங்களுக்கு தெரியும், நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர்காரங்களுக்கெல்லாம் கூட என்ன தெரியும். யாராவது ஒருத்தர் என்னை பற்றி இல்லைப்பா ஜாவா ஆரம்பம் சேவல் பண்ணி அடிச்சதுன்னா அவர் வந்து குதிப்பார் கத்துவார் அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், பின் ட்ராப் சைலண்ட்டோடு நாங்கள் வந்துடுவோம். என் கூட இருக்கிற பசங்களையும் அப்படி தான் சொல்லுவேன், சத்தம் போடக்கூடாது, ஜெயிச்சிட்டியா என்ன விஷயமோ அதெல்லாம் முடிச்சுக்கணும் கிளம்பி வந்துட்டே இரு, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. அந்த மாதிரி தான் பசங்க இருந்தாங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதே மாதிரி சேவல் களத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது, பந்தயம் முடிச்சுட்டு சேவல் வரும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க ஆரத்தி தட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. என் கண்ணுக்குள்ளவே இருக்கு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள். வீட்டில் இருக்கிறவங்க ஆரத்தி தட்டு ஆழம் கரைச்சி வச்சுருப்பாங்க, தாம்பூலத்தில் ஆழம் கரைச்சி வச்சுருப்பாங்க. சேவல் வந்ததுமே அந்த சேவலை இப்படி கையில் தூக்கி வச்சுக்கிட்டு நின்னோம்னா அதுக்கு ஆழத்தை ஆரத்தி எடுப்பாங்க. அந்த ஆழ தண்ணியை வந்து சுற்றி சேவல் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு அப்புறமா அந்த ஆழம் தண்ணியை கொண்டு போய் ஆழம் கரைச்சதை கொண்டு போய் ஆரத்தி எடுத்த தண்ணியை கொண்டு போய் 3 தடம் பெரிய இடத்துல ஊற்றிட்டு வருவாங்க. என் கண்ணுலேயே இருக்கு இன்னமும், இல்லைன்னு சொல்ல சொல்லியிருங்க பாருங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களெல்லாம் கேளுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆழம் கரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பா இவர் தான் அந்த அந்த நாட்களில் இவர் தான் அந்த வீட்டினுடைய எஜமானர் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். இவருக்கு தான் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ களத்துக்கு போய் வர்றாரு ஒருத்தர் ஒரு சேவல் அப்படின்னா அவர் தான் அந்த வீட்டினுடைய எஜமானர், அவருக்கு தான் முதல் முக்கியமாக மரியாதை கொடுப்போம். அதுக்கு அடுத்து தான் எல்லாமே
முக்கியமா இன்னொரு விஷயம், சேவல் அக்ரிமெண்ட் போட்டதுல இருந்து களத்துக்கு போய் வர வரைக்கும் மாமிசம் சாப்பிட மாட்டோம். உண்மையே நண்பர்களே, உண்மை இதெல்லாம் நடந்தது. மாமிசம் சாப்பிட மாட்டோம், அவ்வளவு விரதமா இருப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு தான் சேவலை தொடுவோம். நைட்ல வேற எந்த தப்பும் பண்ணதில்லை, அதே மாதிரி வந்து நம்ம எதுக்கும் எதுவும் பண்ணதில்லை, நல்லதான். அது மாதிரி மாமிசம் கூட சாப்பிட்றதில்ல, சாப்பிட மாட்டோம் அந்த டைம்ல. ஆனாலும் இருந்தாலும் காலையில எந்திரிச்சதுமே ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சு சுத்தமா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேவலை கையில எடுப்போம். எது அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற சேவலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போங்க நாங்கள். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்பீரமான பேரோட இருக்கிறோம். சும்மா ஒன்று ஒரு இந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்துடுறாங்க ஒருத்தர் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி பேர் வந்துடாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக பார்த்து 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 செய்யணும். அப்போத்தான் ஏ அவரா பர்ஃபெக்டான மனுஷன்பா, அதே மாதிரி வந்து அவர்கிட்ட நல்ல லைன் இருக்கும், அந்த மாதிரி நல்ல பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, சேவல் களத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறமா பந்தயம் பண்ணிட்டு பந்தயம் முடிச்சிருச்சுனாவே அங்கே வந்து நிறைய பேர் சேவலை கேட்க ஆரம்பிப்பாங்க, விலைக்கு கேட்க ஆரம்பிப்பு, ரேட்டுக்கு என்ன ரேட்னாலும் சொல்லுங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்மளை பற்றி தெரியாதவங்க கேட்பாங்க, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க அவனெலாம் கொடுக்க மாட்டான்டா சாமி, அவன்கிட்ட போய் கேட்கறதே தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவான், கேட்டாவே சண்டைக்கு வருவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமே நம்ம சண்டைக்கு போக மாட்டோம், ஆனால் சேவலை விலைக்கு கொடுத்துட்றியா என்ன ரேட்னாலும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கோபம் வந்துடும், அப்போ வந்து சண்டைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தெரிஞ்சவங்கன்னா கேட்க மாட்டாங்க, தெரியாதவங்க புதுசாக யாராவது வந்து பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது கூட புது ஆளுங்களாக இருந்தால் நம்ம கோபப்படாமல் இல்லைங்க இது சேல்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நம்ம வந்துடணும். அந்த இடத்துல போய் நீ எப்படி ஆ சேவலை கேட்கலாம், அது எப்படி கேட்கலாம், இது எப்படி கேட்கலாம் அப்படிலாம் பேசக்கூடாது. தெரிஞ்சவனா வந்து கேட்குறான் அப்படின்னா வேணும்னு வந்து கேட்குறான்னு அர்த்தம். தெரியாதவனாக இருந்து வந்து கேட்குறான் அப்படின்னா நல்ல சேவலாக இருக்குது, சப்போஸ் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையினாலும் வந்து கேட்பாங்க. அவங்க மேலேயும் நம்ம கோபப்பட்டுக்க கூடாது. இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. முக்கியமாக நான் இப்போ இந்த வீடியோவுக்கு போட்டதுக்கு உண்டான காரணமே அந்த 21 நாள் தயாரில் அக்ரிமெண்ட் போட்ட நாளில் இருந்து சேவல் களத்துக்கு போய் வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுத்து முடித்து சேவலை கொண்டு போய் கூண்டில் போடுற வரைக்கும் நீ விரதமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா களம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் சேவலை கூண்டில் போட்டு அதுக்கு உண்டான என்ன சேக்க அடிக்கிறதோ என்ன தையல் போடுறதோ இல்லை எந்த விஷயம் இருக்குதோ அத்தனையும் பார்த்துட்டு ஏதாவது அதுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்லை ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடணுன்னா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் நீங்கள் யாராவது சாப்பிட்றதுனா சாப்பிடணும். ஆனால் எங்கள் குருநாதர் காலத்தில் கூட என்னென்னா சேவல் பந்தியை முடிச்சிட்டாவே சேவலெல்லாம் கொண்டு போய் கூண்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணியோ இல்லை சிக்கன் பிரியாணியோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. மட்டன் பிரியாணி தான் அப்போ கிடைக்கும், வாங்கி கொடுப்பாங்க இல்லை குஸ்கா வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுவோம். காரணம் என்னென்னா பந்தி முடித்தாச்சு, சேவல் களத்துக்கு கூண்டுக்கு போயாச்சு, அதுக்கு நான் விஷயமெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா வந்து வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மாமிசம் தொட மாட்டோம், அந்த 21 நாளில் மாமிசம் சாப்பிட மாட்டோம், தவறான செயல்கள் செய்ய மாட்டோம். அதே மாதிரி யாருக்கிட்டையும் வீண் வம்புக்கு போக மாட்டோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத வம்பு பிரச்சனையை வளர்த்துக்கணும்னா அந்த தயாருக்கு சேவலை கையில் எடுத்துருக்குறோம்னா அந்த தயார் நின்று போயிடும். அந்த தயார் நின்று போச்சுன்னா மறுபடியும் வேற யார் வந்து இந்த சேவலை ரெடி பண்ணுவாங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வம்பு பிரச்சனை போயிட்டு ஏதோ ஒரு போலீஸு கேஸு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா தயார் நிலையில் இருக்கக்கூடிய சேவலை வந்து தயார் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்தாலும் அதை கரெக்டாக பண்ணுவானான்னு சொல்ல முடியாது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அதே மாதிரி 21 நாள் நாங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டோம்னா சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். அந்த நைட்டு உணவு கொடுக்கணும் இல்லையா, அடை, அந்த அடையை கொடுக்கும்போதே பேசுவோம் சேவல்கிட்ட, பேசணும். எத்தனை பேர் பேசுகிறீங்கன்னு தெரியாது சேவல்கிட்ட. அந்த 21 நாளுக்குள்ளவே வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களோ இல்லையோ அந்த 21 நாளில் அந்த 20 நாளும் சேவல்கிட்ட நாங்கள் பேசுவோம். அது என்ன பேசுவோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏதோ அந்த டைமில் என்ன எங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை வந்து சேவல்கிட்ட நாங்கள் பேசுவோம். இப்போ நைட்டில் உட்காந்து பேசுவோம்,
சேவலை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அது சும்மா இப்படி தடவிக்கிட்டு அதுக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லுவோங்க. நாங்கள் அது புரிஞ்சுக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது, பேச முடியாது அது நம்மக்கிட்ட. அவ்வளோதானே ஒழிய நம்ம சொல்கிற விஷயமெல்லாம் அதுக்கு புரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாடானா வரணும், நில்றாங்கன்னா நிற்கணும், அந்த மாதிரிலாம் சேவலுங்க நம்மக்கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை, அதுங்களை பார்த்துக்கணும் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. நான் அப்போயெல்லாம் வந்து அதே பொழப்பாக இருப்போம், எப்போ இருந்தாலும் சேவலும் கையுமா இருக்கும்போது அவ்வளோ கண்ட்ரோலில் நம்ம சேவலாம் வச்சுருந்தோம். அதனால் நண்பர்களே, சும்மா ஏதோ சேவலை நல்ல சேவல் இருக்குது கொண்டு போய் சண்டைக்கு வர்றோம் ஜெயிச்சு எடுத்துன்னு வந்துடுறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஒரு நல்ல ஒரு ஷோக்காலியாக ஆகணும், ஒரு சேவல் கலையில் ஒரு நல்ல மனிதராக நாலு பேர் நம்மளை பார்த்து மரியாதைக்குரிய மனிதராக நம்ம இருக்கணும் அப்படின்னா சேவல் கலையில் என்னென்ன விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அவங்க கடைபிடிச்சவங்க ஒன்றும் முட்டாள் இல்லை, படிப்பறிவு இல்லாதவங்கன்னு இல்லை, படித்தவங்களும் இந்த விஷயத்தில் இருந்திருக்கிறாங்க. அரசர்களே இந்த விஷயத்தில் இருந்திருக்கிறாங்க, அரசர்களே சேவல் சண்டை சேவல்களை வளர்த்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாரம்பரிய கலையாகவே வச்சு போற்றி வளர்த்துருக்குறாங்க. அதனால் இது ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, விரதமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த சேவலை துடைக்கிறவங்களுக்கு துடைப்பு கலை நல்லா தெரியணும். சும்மா ஏதோ நானும் துடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உக்காண்டுக்க கூடாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி இருக்குது, ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ கழுத்துக்கு அப்படின்னா கழுத்துக்கு எக்ஸசைஸ், பேக் சைடில் வந்து ரொம்ப அதிகமாக சதை வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக சதை இருக்குது அதை நார்மல் பண்ணணுனாலும் அதே மாதிரி தொடைப்பகுதி அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இந்த சதை பாருங்கள், இந்த இடத்துல இது இந்த சதை வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். கை வச்சு பிடிச்சாவே தெரியும், சேவலை அந்த தொடையை பிடிச்சி பார்த்தாவே தெரியும் இது வந்து அதிகமாக இருக்குதா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலான சைஸுக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. பயிற்சி நிறைய இருக்குது சேவல் கலையில், அதையெல்லாம் வந்து வீடியோவில் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எந்த மாதிரி வச்சு நான் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி துடைக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன விஷயம்னு பார்க்கலாம், எந்த ஷேப்பில் வச்சு கையை வச்சு எப்படி தேய்க்கிறாங்க துடைக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது துடைப்பு முறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாக பயிற்சி பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு அனுபவம். அதனால் நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த 21 நாள் தயாருக்கு எடுக்கிறவங்க, சேவலை கையில் எடுக்கிறவங்க, இனிமேலாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க, பிடிக்கலன்னா அது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஒன்றும் நீங்கள் இதை செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலை. ஆனால் சேவல் கலையினுடைய உண்மையான தத்துவமே அதுதான். இது வந்து ஒரு போர், களத்துக்கு போருக்கு போகிற மாதிரி தான், போர் தானே சண்டை தானே, அதே என்ன நம்ம என்ன கத்தி கட்டி அப்ப களத்துக்கு சண்டைக்கு போறவன் எப்படி ரெடி ஆகி போனோமோ அந்த மாதிரி. சரி நண்பர்களே, இதுக்கு மேல பேச முடியாது, சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். நன்றி, உனக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.